வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டுக்கு செப்டிக் டேங்கு இல்லை வாட்டர் டேங்க், அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் கட்டுறோம்னா, ஒரு லேபர் கான்ட்ராக்ட் விடுறோம்னா எவ்வளோ சார்ஜஸில் இப்போ பண்ணிகிட்ருக்கிறாங்க, அப்படி பண்ணோம்னா டோட்டலாக அந்த தொட்டி கட்டி முடிக்கும் போது எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு உதாரணம், ஒரு தொட்டி, அது செப்டிக் டேங்காக இருக்கலாம் இல்லை வாட்டர் டேங்காக இருக்கலாம், அதுக்கான டைமென்ஷன் ஒரு 6 அடி நீளம், 6 அடி அகலம், 6 அடி டெப்த்து, ஸோ மூணுமே 6 காருன்னு வச்சுருக்கணுங்க ஒரு உதாரணத்துக்காக. ஸோ அப்போ நீங்கள் வால்யூம் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க, சிஎஃப்டியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 216 CFT. இது எவ்வளோ லிட்ரு பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஎஃப்டிக்கு 28 லிட்ரு பிடிக்கும். அப்போ 216 CFT இன்ட்டு 28 போட்டிங்கன்னா 6050 லிட்டர் பிடிக்குதுங்க. ஒரு 6000 லிட்ரு கெப்பாசிட்டி உடைய தொட்டியை கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகுங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ தொட்டி கட்டுறதுலேயே 2 மேனரில் கட்டுறாங்க. ஸோ அதாவது பிரிக்கை வச்சு கட்டுறாங்க, ஹாலோ பிளாக்கை வச்சு கட்டுறாங்க, ஒரு சில பேர் காங்கிரீட்லேயும் போயிடுறாங்க. நாம் இப்போ ஹாலோ பிளாக்கு, பிரிக்கு, அதுக்கப்புறம் கருங்கல், இந்த மூணுக்குள்ளே இருக்கிற சார்ஜ் டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹாலோ பிளாக். ஹாலோ பிளாக்கில் நீங்கள் ஒரு தொட்டி கட்டி கொடுக்க சொல்லி லேபர் கான்ட்ராக்டர் விடுறீங்க அப்படின்னா, மெட்டீரியல் எல்லாம் நம்ம பொறுப்பு, கட்டி கொடுக்கறது மட்டும் அவங்களோட வேலை. கட்டி கொடுக்கறதுன்னா என்னென்னா, குழி எடுத்து சைடெல்லாம் வச்சு ஃபுல்லாக ஃபுல்லாக பூசி விட்டு மேலே வந்து பரப்பையும் போட்டு கொடுக்குற வரைக்கும் அவங்களோட பொறுப்பு. ஸோ லிட்டருக்கு வந்து 3 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க ஹாலோ பிளாக்குக்கு, லிட்டருக்கு வந்து 3 ரூபாய்ங்க. அப்போ 6000 லிட்ரு அவங்க தொட்டி கட்டுறாங்க, அதாவது 6 அடி லென்த்து, 6 அடி அகலம், 6 அடி டெப்த்துக்கு ஒரு தொட்டி கட்டி அவங்க நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னம்னா, ஹாலோ பிளாக் வச்சு கட்டும்போது நமக்கு 18000 ரூபா செலவாகும். 6000 லிட்ரு கெப்பாசிட்டி நான் கட்டி இன்ட்டு 3 ரூபாய்ன்னு போட்டிங்கன்னா 18000 லிட்டர். ஸோ இதில் எதெல்லாம் இன்க்ளூடுங்க, குழி எடுக்கிறது, வரி வச்சு கொடுக்கறது, உள்ளே பூசி கொடுக்கறது, அதுக்கப்புறம் மேலே வந்து சென்ட்ரிங் வச்சு ஸ்லாபு போட்டு கொடுக்கறது வரைக்கும் அவங்கள தான், மேனுவல் கோலையும் விட்டு. அடுத்தது வந்து இதே பிரிக்கை வச்சு கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டருக்கு வந்து 4 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ லிட்டருக்கு 4 ரூபாய் அப்படின்னம்னா, 6000 லிட்ரு கெப்பாசிட்டி அப்படின்னு போட்டிங்கன்னா, 4 ரூபாய் அப்படின்னு போட்டிங்கன்னா 24000 ரூபாய் நமக்கு பிரிக்குக்கு ஆகும். ஸோ கருங்கலை வச்சு தொட்டி கட்டலாமன்னா தொட்டி கட்ட மாட்டாங்க. இப்போ தோட்டத்தில் இருக்கிறவங்க செப்டிக் டேங்க் எல்லாமே கருங்கலை வச்சு கட்டுறாங்க. ஸோ கருங்கலில் வந்து இதை விட பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். ஸோ கருங்கல் வந்து சிஎஃப்டி கணக்கு தான். சிஎஃப்டிக்கு இப்போ நாம் குழி எடுத்து கொடுத்துட்றோம், சிஎஃப்டிக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஒரு சிஎஃப்டி வச்சு கொடுக்குறக்கு வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதே டைமென்ஷன் நாம் எடுப்போம். ஸோ 6x6 இதை வந்து ஒரு ரெக்டாங்குலராக இருக்கிற ஒரு லென்த்து வாலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ 4 பக்கம் நமக்கு ஒரு 6 அடி கிடைக்கும். அப்போ மொத்தம் 24 அடி லென்த்து, 6 அடி டெப்த்து, அந்த கருங்கலோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அடி. அப்போ நமக்கு இதுக்கான வால்யூம் கால்குலேட் பண்ணும்போது, சிஎஃப்டி கால்குலேட் பண்ணும்போது 216 CFT வருதுங்க. ஸோ 24 அடி லென்த்து மாதிரி வச்சுக்கிறோம், 6 அடி டெப்த்து இன்ட்டு 1.5 அடி அகலம். ஸோ அந்த கருங்கலோட அகலம், இதுக்கான சிஎஃப்டின்னு பார்த்தீங்கன்னா 216 வருது. இதுக்கு கட்டி கொடுக்க சொல்லி குழியெல்லாம் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா வெறும் கட்டி கொடுக்குறக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, 35 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஜேசிபி விட்டு இந்த அளவு குழி எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு கட்டி கொடுக்குறக்கு சிஎஃப்டிக்கு 30 ரூபா 35 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 35 ரூபாய்னு சார்ஜ் பண்ணும்போது கட்டி கொடுக்குறது வந்து நமக்கு 7500 ரூபா தான் ஆகும். நீங்கள் தொட்டி எடுக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஜேசிபி ஓட விட்டிங்கன்னா 3000 ரூபா சார்ஜ் ஆகுனா 10000 ரூபா தான் நமக்கு மொத்த செலவே ஆகுங்க. ஸோ செப்டிக் டேங்க்குக்கு கருங்கல் வந்து பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் தோட்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஐடியாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே லேபர் கான்ட்ராக்ட் விடுறது. இதே மெட்டீரியல் கான்ட்ராக்டோடு சேர்த்து விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரூபாய் அடிஷ்னலாக சார்ஜ் ஆகும். இப்போ ஹாலோ பிளாக் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா லிட்டருக்கு வந்து 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ 6000 லிட்டர் அப்படிங்கும்போது 60000 ரூபாய் அவங்களுக்கு சார்ஜஸ் வரும். இதே செங்கலை வச்சு போடணும், ஒரு சேம்பர் கல்லை வச்சு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க லிட்டருக்கு. அப்போ 110000 ரூபா நமக்கு அதில் போகுங்க. ஸோ இந்த ரேஞ்சஸ் தான் வந்து ப்ராக்டிஸில் இருந்துகிட்ருக்குதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஊர்லேருந்து தொட்டிக்கு இந்த மாதிரி லேபர் கான்ட்ராக்ட் விட்டால் என்ன ப்ரைஸ் ரேட்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.